பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் வியூவர்ஸ் உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் சந்தோஷம். இப்ப எந்தெந்த பொருட்களை விளக்கு வச்சா வாங்கக்கூடாது கொடுக்க கூடாது அப்படிங்கறத சொல்றேன். முதல் முதலா ஃபர்ஸ்ட் தயிர் மோர், அதுலதான் லட்சுமி வாசம் செய்கின்றாள் அப்படிங்கறதுனால அது கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. ஏன்னா பசுல இருந்துதான் நமக்கு பால் இல்லையா. அப்புறம் தயிர் மோர் நெய் அந்த விஷயம் பத்தி அந்த இதுல எதுவுமே கொடுக்க கூடாது. ஏன்னாக்கா நம்ம நம்மளை விட்டு லட்சுமி போயிடும். இதுல ரொம்ப இதை ஃபாலோ பண்றவங்க யாருன்னா மார்க்கெட்டு மார்வாடி கிட்ட ராத்திரி ஹோட்டல்ஸ் போனா கூட அவன் தயிர் மோர் கொடுக்கவே மாட்டான். அதுவும் விலைக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டான். சாப்பாட்டோட அவங்க கொடுத்து போடுறாங்க இல்லையா, அவங்க கூட மோர் கொடுத்துட்டு யோசிப்பாங்க, மோர் கிடையாதுன்றாங்க. நாங்க கொடுக்க மாட்டோம் விளக்கு வச்சு. அந்த 6 மணிக்கு மேல வரவங்க யாருமே மோர் சப்ளையே கிடையாது. பியூரா இருக்கிற அந்த ஜெயின்ஸ் எல்லாம் மார்வாடி ஜெயின் சொல்றவங்க அவங்க தான் அது. ஏன்னா அவங்க அது புரியும், அந்த கொடுத்தமான நம்ம கிட்ட இருக்க லட்சுமி யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே செய்தோம் அப்படிங்கறதுனால அவங்க கண்டிப்பா அதை கொடுக்க மாட்டாங்க. இன்னி வரைக்கும் அது ஃபாலோ பண்றாங்க. இது பெண்ணியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கூட இன்னி வரைக்கும் இன்னும் அந்த பீப்புள் தான் அதை ஃபாலோ பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட எப்பவுமே லட்சுமி இருந்துட்டே இருப்பான். அதாவது எடுத்து ஜெயின் மேல மேல துட்டை போட்டு வட்டிக்கு கொடுக்குறாங்க, வட்டி வாங்குறாங்கன்னா கூட அவங்கள்ட்ட பணம். காரணம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதெல்லாம் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அதனால லட்சுமி அவங்களோட இருக்கான் அதிகமாக நாம் வாழ் வழங்கிட்டு இருக்கான் அப்படின்றது. அதை தாண்டி இப்ப நம்ம வீட்டுல விளையிறது முருகை மரம் இருக்கு, தலைக்கொடி இருக்கு, கருவேப்பில மரம் இருக்கு, பக்கத்து வீட்டுல எமர்ஜென்சி எனக்கு கொடுங்கனாக்கா கண்டிப்பா விளக்கு வச்சு அதை உடைக்கவும் கூடாது, எடுக்கவே மரத்துக்கிட்டே போகாது. அதே மாதிரி நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருப்போம் பாருங்க சாமான்கள் வெங்காயத்துக்கு வந்து சுத்தி இருக்கிற கெமிக்கல் அப்சர்வ் பண்ண முடியும் இதுன்னு சொல்லுது இல்லையா. அப்படின்னா அது எல்லாத்தையும் தானே அப்சர்வ் பண்ணோம். நாட் ஒன்லி கிருமிகள், நம்ம வீட்டுல நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயம் எல்லாமே அது இதுதான் இருக்கிறதா. நல்ல விஷயங்கள் நாங்க வெளியில போயிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த நாள் எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு நாங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. விளக்கு வச்சாச்சுன்னா 5:30 விளக்கு ஏற்றிப்பாங்க, 6 மணி கிடையாது, 5:30 சந்தி சாயம் போயிடு. சூரியன் மறைவதற்கு முன்னே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, விளக்கு ஏற்றிடுவாங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா அந்த வெளிச்சம் மறையத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வெளிச்சம் விற்கணும். அதனால அந்த சமயத்துலதான் சொல்றது சந்தியா காலம் வந்து அந்த நேரத்துல நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாது, யாருக்கிட்ட இருந்தும் வாங்கவும் கூடாது, இரண்டுமே உண்டு. இதுக்கு காரணம் நம்ம வீட்டுல இருக்க ஐஸ்வர்யம் நல்ல விஷயங்கள் நல்ல வைப்ரேஷன் எல்லாம் வந்து நம்மளை விட்டு போயிடாம இருக்கிறதுக்காக. சுய நல்லதுக்காக வச்சுக்கிட்ட வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல. நம்மளை விட்டு நல்ல நல்ல விஷயம் விட்டு வரதே அரிசியம். ஏன்னா நம்ம சுத்தி நம்ம நல்லதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். அதனால நல்லது இருக்கிறது இருக்கிறதே கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும், கண்டிப்பா தயிர் மோர் கொடுக்க கூடாது. அதுவும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு வீட்டுலதான் இருந்து நான் வாங்கி வந்துட்டேன் பரவாயில்ல, ரொம்ப தாராள மனசா நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுங்க, கூட சேர்ந்து ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுங்க. கொடுக்கறது தயாரா இருந்தா அதையும் கொடுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூட எடுத்து கொடுக்க, நம்ம வாங்கி வச்சிருந்த பொருளா இருந்தாலும் விளக்கு வச்சுன்னா யாருக்கும் கொடுக்க கூடாது. இது தப்பா வேண்டாம்ன்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட சக்தி நம்ம நம்ம ஐஸ்வர்யங்களை நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத தாராளமா தூக்கி கொடுக்குற கூடிய அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் இல்லை. லட்சுமி வரமாட்டேங்கிறா, லட்சுமி நான் உங்கள்கிட்ட அந்த டைத்து வரமாட்டேன்னு சொல்லும் பொழுது நீ எப்படி இதை எடுத்து கொடுக்க முடியும் இல்லையா. அவளே அவங்ககிட்ட அந்த வழக்கு வச்சு அந்த கைத்து நான் வரமாட்டேன், வழக்கு வச்சு என்ன கூட வந்து பாசம் பெற மாட்டேன் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எப்படி அதை எடுத்து கொடுக்க ஆரம்பம் தான் சொல்ல முடியும். அதனால எதை எதை எப்ப எப்ப செய்யணும், எந்தெந்த காலத்துல எது செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கை உயர்வதற்கும் நம்ம நம்மளோட இடத்துல நம்ம கரெக்டா இருந்துகிட்டுருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸா எடுத்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு தாராள மனசுல நல்ல மனசாக செய்யறேன் ஃப்ரெண்டு தானே குழப்பறா அக்கா தனியா இருந்தா கூட கொடுக்க கூடாது. பக்கத்து வீட்டுல அக்கா தான் அடுத்த கதவுனா கூட கொடுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து அந்த கடவுளை நம்ம வந்து மதிக்கணும் இல்லையா. நம்ம கிட்ட வாசம் செய்யற லட்சுமி நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதனால
எல்லாம் மனசுல வச்சுட்டு எதை எதை எப்பப்ப செய்யணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு டிப்ஸ் கொடுத்துருக்கோம், அதுல ஏதாவது நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி இதுல வந்து கண்டிப்பா எதற்குமே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத உரிமையா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உயரும், வாழ்க்கை தரம் உயரும், உங்களிடம் லட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லி நான் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.